இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். இன்றைய நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் உள்ளார்ந்த நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பிளெயின் நூடுல்ஸ், சிக்கன் வச்சு நம்ம சிக்கன் பிளெயின் நூடுல்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி விஜய்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து பிளெயின் நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க. இது இப்போ வந்து 10 ரூபீஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்கோங்க பாருங்க, ஒயிட் நூடுல்ஸ் சொல்லுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா, இந்த நூடுல்ஸை வந்து நம்ம பாயில் பண்ணணும். நூடுல்ஸை நம்ம பாயில் பண்ணி நம்ம இப்போது சாதம்லாம் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, சாதம் வடிக்கிற மாதிரி தான் இதுவும். நூடுல்ஸ் வந்து ஒரு 70% இல்லை 75% நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிக்கோங்க. உடச்சி நூடுல்ஸை வேக வச்சிடலாம். ரெண்டாவது, நீங்கள் எப்போவுமே எந்த நூடுல்ஸ் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் நூடுல்ஸை குக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதை ட்ரைன் பண்ணிவிடுங்க, வடிகட்டிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மெழுகு இருக்கும், அதில் வேக்ஸ் இருக்கும், அது நல்லா குக் ஆகணும். இப்போ இது வந்துச்சா பார்க்குறாங்க, இந்த பாருங்கள். இந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு உங்களுக்கு பாதி அளவு தான், அதாவது 70% உங்களுக்கு குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வராது, இந்த மாதிரி வராது. நீங்கள் இது வந்து நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசி உலையில் போடுவோம் இல்லைங்களா, அதே தான் அதே மாதிரி போட்டுட்டு இது ஃபுல் குக் பண்ணாமல் ஆஃப் பாயில் மாதிரி பண்ணுங்கள். அதாவது ஒரு 70 இல்லை 60% போதும். இது வேகும் போது ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் இதை குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இந்த மாதிரி லே இந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா. இதை நம்ம வெந்த உடனே இதை நம்ம அப்படியே வடிகட்டிடணும் இந்த மாதிரி. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடுங்க. பாருங்க, இப்போ இது இதில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 1 அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஊற்றி, எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஊற்றுறோன்னா அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகாமல் அதே ஸ்டேஜ்லேயே இருக்கும். இல்லைன்னா அந்த சூட்லேயே அது திருப்பி அந்த டெம்பரேச்சர்லேயே வேக ஆரம்பிச்சிடும். அது பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 70 இல்லை 60% நீங்கள் கையில் எப்படி நீங்கள் சாதனம் அழுத்தி பார்க்குறப்பாங்க தனியாக போடுது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சைனீஸ் நூடுல்ஸ் வந்து சும்மா அப்படி ஸ்பைஸியாக இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும் சரிங்களா. இது இப்போ ரெடி, நூடுல்ஸ் அப்படியே ட்ரைன் ஆகட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வேக பாயில் ஆகும்போது ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போதும் ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 1 அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அதில் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாகும் சரிங்களா. இதை நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா இப்படி வரும். நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா ஆறிடும் நல்லா. நீங்கள் பிளெயினாக ஒரு பிளேட்லேயோ இந்த மாதிரி என்னமே பிளேட்டில் போட்டு கூட நீங்கள் ஆற வச்சுக்கலாம். நான் இப்போ இது எப்படி வச்சுக்க போடுவாங்க, இது வடிகட்டிட்டேன். இப்போ இதில் வந்து எவ்வளோ வேக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போயிடும். கெமிக்கல்ஸ் எதாவது யூஸ் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு அது வந்து எந்த பாதிப்பும் இருக்காது ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நான் அதே கண்ணாய் போட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போ வந்து டாஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன டாஸ் பண்ணோன்னா நம்ம நல்ல கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல் ஃபயர் வச்சு நம்ம பண்ணால் அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அந்த டாஸ் ஸ்மெல் வரும், ஸ்மோக்கிங் ஸ்மெல் சொல்லுவோம். பட் நம்ம இதில் பண்ணுறதுனால இப்போ நம்ம கரண்டி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆயில் வேண்டாம். இப்போது ஒரு 2 எக் நான் போட்டுக்க போகிறேன். 2 எக் போட்டுக்கிட்டேன் ஓகே. இது அப்படியே இப்படி கலரி விடுங்க. நாங்கள் இப்போது கற்றுக் கொடுக்குறோன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வரும்.
ஏதாவது ஒன்று மறந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழ குழ வந்துச்சுன்னா அது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. நான் திருப்பி ஊற்றிருக்கேன், ஏன்னா இது பத்தலன்றதுனால ஊற்றிருக்கேன். இப்போ மூணு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்ததுனால நம்ம இப்போ ஒரு 5 ஸ்பூன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயோட ஸ்பூன் தான் நான் சொல்கிறேன். புளிக்கரண்டி எல்லோரும் வச்சுருக்கோம். அது முட்டை போட்டு குக் பண்ணிக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க. நான் பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டைலாக இதெல்லாம் நான் ஒரு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். கேரட் பாருங்கள், நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸுன்றதுனால. இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கோஸ் இருந்தால் கோஸ் கூட நல்லா நீட் நீட் நீளமாக கட் பண்ணி, நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேப்சிகமில் வந்து கலர் 3 கலர் இருக்குது. உங்களுக்கு கேப்சிகம் இருந்ததுன்னா எனக்கு இப்போ அதெல்லாம் இல்லை, நான் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிறேன். ரெண்டாவது சிக்கன் நூடுல்ஸ்க்கு சில இதெல்லாம் நம்ம வெஜிடபிள் கூட தேவைப்படாது. இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்படுது, ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ளைனாக வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். உதிரி உதிரியாக வரும், அப்போ தான் இதெல்லாம் போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுறது சால்ட்டு. சால்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆர் 1.5 டீஸ்பூன் சின்ன ஸ்மால் ஸ்பூன் இது சால்ட் போட்டிருக்கேன். மற்றபடி நம்ம எதுவுமே, இது வந்து நூடுல்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அது ஒரு நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட அது நம்பர் கிடையாது. நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். மாடல்ஸ் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது, ப்ளெயின் நூடுல்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் நூடுல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பைசியாக இருக்கும் அதெல்லாம். இது வந்து ப்ளெயின் நூடுல்ஸ். பெப்பர், ஒயிட் பெப்பர் கிடச்சா போட்டுக்கோங்க. நானும் பிளாக் பெப்பர் தான் போடுறேன் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது. ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ப்ளெயின் நூடுல்ஸ். ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள், க்ரன்ச்சியாக இருக்கணும்னா மூடி போடக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும். மூடி போடாமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இப்போ இது ரெடி. இப்போ அடுத்தது இதை நம்ம நூடுல்ஸை இப்படி உதுத்த மாதிரி கையிலேயே போட்டுருக்கேன் பாருங்க. நல்லா காத்துலேயே நல்லா உதிரியாக ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி போடுங்க. அப்படியே இதே நம்ம ஸ்டவ்வாக இருந்தால் நம்ம நல்லா டாஸ் பண்ணலாம். டாஸ் ஃபேன் எல்லாம் இப்போ வந்துருச்சு, இரும்புலலாம் விற்கிறாங்க. 200-300 வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது. இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நான் ஒரு ஆர்டினரி இது தண்ணி இல்லைங்க, ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 4 பீஸ் சிக்கன் பீஸ் போட்டு பாயில் பண்ணி, எந்த ஒரு சும்மா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா எப்போவுமே, அதில் பாயில் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இந்த சிக்கன் பீசஸை இதை போட போகிறேன். அதில் நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது பாருங்க, இப்போது இதை நம்ம இந்த மாதிரி இதே நம்ம ஸ்டவ்வாக இருந்தால் நம்ம டாஸ் பண்ணலாம், ஈஸியாக டாஸ் பண்ண முடியும். இதில் அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஸ்மெல் வேணும்னா நீங்கள் ஸ்டவ்வில் குக் பண்ணுங்கள். இப்படி நம்ம நல்லா அப்படி டாஸ் ஃபேன் வேணும். அதுக்கு பொடி இருக்கும், ஹேண்டில் இருக்கும். நம்ம ஈஸியாக அதில் வந்து ஹேண்டிலில் வந்து நம்ம டாஸ் பண்ணணும். இப்படி டாஸ் பண்ண முடியும். இது பாருங்கள், இப்படி வச்சு குளி குளிக்கிட்டு ஸ்டவ்வில், கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. டாஸ் பேன் வாங்கிட்டோம்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது சர்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நூடுல்ஸ்க்கு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதிரியாக வரணுன்னா ஒரு 70% தான் நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரியெல்லாம் பண்ணும்போது கூட ஃபுல் குக் பண்ணிடுறோம் அதை. ஸோ அதில் இருக்கிற விட்டமின்ஸை வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடும். அதையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது க்ரன்ச்சியாக இருக்கும். ஆஃப் பாயில் தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு எது இருக்காது. அந்த
நான் சொல்கிறேன், ஆஃப் பாயில் சாப்பிடும் போது உங்களுக்கு இன்னும் நல்லது இல்லைங்களா உடம்புக்கு? ஓகே, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பண்ணி கொடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவோம் விரும்பி. பட் ஆனால் பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க, அதில் இருக்கிற வேக்ஸை கட் பண்ணிவிடுங்க, எடுத்துருங்க, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெட்டது. இந்த பாருங்கள் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜிஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.